ஓம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஐந்து பத்து 2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 19 திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி திருதியை காலை 8:54 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் பரணி. பிற்பகல் 2:36 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி கிருத்திகை திதியாகவும் சங்கடகர சதுர்த்தி நாளாகவும் இருக்கக்கூடிய, அதாவது கிருத்திகை நட்சத்திரமாகவும் சங்கடகர சதுர்த்தி திதியாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5 விதி எண் 1 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே மனோகார்கன் சந்திர பகவான் இருக்கிறதுனால நுட்பமான மதி, நூதனமான செயல்பாடுகள், வித்தியாசமான தொழிலமைப்பு, அதில் வந்து வேகமான முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சிந்தனைகள் இன்றைய நாளில் உருவாகும். தாயாருடைய உடல்நிலையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அதாவது சோர்வான நிலை, அல்லது வந்து நோய் சம்பந்தப்பட்ட ஒரு நிலை, அல்லது மருத்துவ செலவு, இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானப்பட்ட மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமீனாம்பிகை. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் LA. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ராஜயோகம் உதயமாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்கள் கடந்த காலங்களில் தடுமாற்றத்தை சந்திரிச்சாலும் இடமாற்றத்தை சந்திரிச்சாலும் சந்திச்சிருந்தாலும் இந்த நாளில் வந்து பெரும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பங்களை சந்திக்க தூய்மையாக சிந்திக்கவும் பழகிக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமீனாம்பிகை. அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிஷ்ட எழுத்துக்கள் NL. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நன்மையான விஷயங்களை உறுதியோடு தெளிவுபடுத்தக்கூடிய தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதன் மூலமாக நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேர்மையோடு வாழ்கிறவங்களை விட நேரத்திற்கு தகுந்த மாதிரி வாழ்கிறவங்க தான் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் YZ. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் மங்களகாரகன் செவ்வாயுடைய வீட்டில், அதாவது ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான வகையில் பெரும் ஒரு வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பெருமையான தொழில் வாய்ப்புகள் உருவாகும். சின்ன சின்ன தொழிலில் உள்ளவங்க கூட பெரிய தொழில் வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு, பெரிய தொழில் வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் அதிகரிக்கும். சாலையில் பாதையோரம் கீரை வைக்கிறவங்க கூட சகட்டு மேனைக்கு வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிக்க வைக்கும் வெற்றியை விட சிந்திக்க வைக்கும் தோல்விகளை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் LM. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே மனசில் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா குடும்பத் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா அதற்கு தேவையான பணம் வேணும். அந்த பணம் கிடைக்கக்கூடிய, வருமானம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனை மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனைகள் வந்து குடும்பத்துக்கு மட்டுமல்ல தொழில் ரீதியான வகையிலும் ஓரளவு ஆறுதலான வகையில் ஆலோசனைகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்விக்கு பல வழிகள் இருந்தால் வெற்றிக்கு ஒரே வழி உழைப்பு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்னகிரி முருகர். அதிஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் LS.
கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். பொதுவாகவே வந்து பிதா மாதா சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம் இருந்தால் கூட பிரபல்யமானவங்களை யோகமானவங்களை சந்திப்பதன் மூலமாக நமக்கும் கொஞ்சம் யோகம் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு இல்லையா. அந்த சாஸ்திர சொற்கள் பலிதமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. பொதுவாக மத போதகர்களையும் பெரிய பெரிய மகான்களையும் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சாதனை செய்ய சரித்திர சாதனையாளர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செய்கிற வேலையில் கவனமாகவும் ஒரு சில நேரங்களில் மௌனமாகவும் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் டி கே. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சஞ்சலமும் சந்தோஷமும் கலந்த நல்ல நாள். பொதுவாகவே ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், புதிய தொழில் முயற்சிகள் பலிதமாகும். அதே சமயத்தில் ஞானகாரகன் கேது பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு முறைக்கு இருமுறை அல்லது பல முறை அல்லது 100 முறை யோசிக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்கள் வந்துட்டு இருக்கும். அந்த குழப்பத்தை தவிர்த்துக்கிறதுக்காக பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக வந்துட்டு இருக்கும். எண்ணம் போல வாழ்க்கை என்பதில் திண்ணம் கொள்வதில் நம்பிக்கை கொள்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் டி. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தன வரவும் பண வரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். 10ஆம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால தேவையான பணத்திற்கு மேலே எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு பண வரவு அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். இருக்கிற தொழிலில் வந்து புதிய சூட்சுமத்தையும் புதிய செயல்பாடுகளையும் தெரிவிக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போட்டிகள் ஓரளவு குறையும். உங்களுக்கு நிகர் நீங்களே என்று அந்த ஏரியாவில் முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேலாயுத சாமி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால உள்ளூரில் வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பில் உள்ளவங்க, வெளியூர் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்க, வெளியூர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகள் வகையில் கவனமாக இருக்கிறது நல்லது. என்னதான் கல்வி கற்றுக்கிட்டு இருந்தால் கூட அந்த கல்வியில் வந்து அவங்க கண்டிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகமாக வந்துட்டுருக்குது. லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷட்ப தேவதை. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் WP. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்மத்தில் சனி பகவான், அதாவது ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான யோகத்தை, உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை, உங்களுக்கான வருமானத்தை, உங்களுக்கான வெகுமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தோல் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளவர்களுக்கு அந்த தோல் நோயிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியை நொந்து விரக்தி அடைவதை விட வீறு கொண்டு முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கர்ப்பகலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிஷ்ட எழுத்துக்கள் CM. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதிகள் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தடைபடக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கலாம். அதற்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகள், அதற்கு தகுந்த மாதிரியான முயற்சிகளை அல்லது அதுக்கு தகுந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுத்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையும் முன்னேற்பாடுகளும் அதே சமயத்தில் வந்து முன் ஜாக்கிரதையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் SQ.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, பாக்கியஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ அனுகிரகமும் தெய்வ கடாட்சமும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. தெய்வ கடாட்சம் மட்டுமல்ல, தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகுது. ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். வண்டி வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாள் வாழ்க்கை என்பது வட்டமோ கட்டமோ என்பதை விட கொஞ்சம் கஷ்டம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டம் 5, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி யு. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, கோச்சார ரீதியான அமைப்புகளை கொண்டு தினசரி ராசி பலன்கள், அதாவது 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜனனகால ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் சஷ்டியாம்சம் திரீசாம்ச நிலைகளை கவனிக்கும் பொழுது நீங்களுடைய நீங்கள் பிறந்த தேதி திதி கரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாகவும் அமைதியாகவும் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.